ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பச்சை தண்ணீர் குளியல் வெர்ஸ் சுட தண்ணீர் குளியல், எது சிறந்தது? குளியல் என்பது நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒன்று. அன்றைய நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவத நாளினுடைய இறுதியில் நமது சோர்வை போக்கும் வரையில் அனைத்திற்கும் குளியல் என்பது முக்கியமானது. இரவு தூங்கும் முன் குளித்து விட்டு தூங்குவது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். ஆனால் பல காலமாக குளிப்பதில் உள்ள சந்தேகம் என்னவென்றா, குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதா அல்லது சூடான நீரில் குளிப்பது நல்லதா என்பதுதான். குளிப்பது நன்மையாக இருந்தாலும் எந்த நீர் குளிக்கிறோம் என்பது அவரவர் உடலினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். இந்த வீடியோவில் குளிர்ந்த நீர் குளியல் நல்லதா அல்லது சூடான நீர் குளியல் நல்லதா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். குளிர்ந்த நீரில் குளிப்பதால் கிடைக்கும் பயன்கள். குளிர்ந்த நீரில் குளிப்பது உங்களுக்கு காலை நேரத்தை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவதற்கு உதவியாக இருக்குது. இது உங்கள் நரம்புகளை புத்துணர்ச்சி அடைய செய்து தூக்கம் களத்தையும் சோம்பலையும் விரட்டும். மன அழுத்தம். குளிர் நீர் குளியல் மன அழுத்தத்திற்கு ஒரு சிறந்த தீர்வாகும். குளிர்ந்த நீரில் குளிப்பது மன அழுத்தத்தை விரட்டக்கூடிய நார் அட்ரலின் மற்றும் பீட்டா என்டோர்ஃபின் போன்ற ஹார்மோன்களோட சுரப்பை அதிகரிக்கும். இது உங்கள் மன அழுத்தத்தை போக்கி உங்களை சுறுசுறுப்பா உணர செய்யும். நோய் எதிர்ப்பு மண்டலம். குளிர்ந்த நீர்ல குளிப்பது நிணநீரை அதிகரிப்பதோடு உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துது. மேலும் இது உடலினோட நோயை எதிர்த்து செயல்படக்கூடிய ஹார்மோன்களினுடைய சுரப்பை அதிகரிக்குது. இதன் மூலம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நுரையீரல் செயல்பாடு. குளிர்ந்த நீர்ல குளிப்பது உங்களுடைய நுரையீரல் செயல்பாட்டை சீராக்கும். குளிர்ந்த நீரை தலையில ஊற்றும் போது உங்களுக்கு சிறிது மூச்சு திணறல் ஏற்படுவதை நீங்க உணரலாம். இதற்கு பின்னால இருக்கும் காரணம் என்னவென்றால், குளிர்ந்த நீரை முகத்துல ஊற்றும் போது உங்கள் சுவாசம் தடுக்கப்பட்டு மீண்டும் அது நுரையீரலுக்கு அனுப்பப்படுது. இது உங்கள் நுரையீரலை தடையின்றி செயல்பட உதவும். ஆண்மையை அதிகரிக்கும். குளிர்ந்த நீர்ல குளிப்பது ஆண்மையை அதிகரிக்கும் என்று மருத்துவ ஆய்வுல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆய்வின்படி குளிர்ந்த நீர்ல குளிக்கும் போது உங்க டெஸ்டோஸ்டிரோன் வெளிப்பாடு அதிகரிக்குது. இதனால உங்கள் உயிரணுக்களோட உற்பத்தி அதிகரிப்பதோடு அவற்றின் தரமும் அதிகரிக்கும். சூடான நீர்ல குளிப்பதால் கிடைக்கும் பலன்கள். சூடான நீர் உங்கள் உடலை சுத்தப்படுத்தும் அற்புத பொருளாகும். இதன் வெப்பநிலை உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. இதை சுடுநீர்ல குளிப்பது உங்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தையும் மேம்படுத்தும். சளி மற்றும் இருமல். இவை உங்களுடைய சளி மற்றும் இருமலுக்கான அற்புத மருந்தை செயல்படுது. இதன் நீராவி உங்கள் சுவாச மண்டலத்தை சுத்தம் செய்து மூக்கு மற்றும் தொண்டையில ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்ய உதவும். தூக்கம். சுடுநீர் குளியல் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இன்சோமேனியாவை விரட்டக்கூடியது. அது மட்டுமின்றி இவை அற்புதமான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. இரவு தூங்கும் முன் கதகதப்பான நீர்ல குளித்து விட்டு படுத்தா சில நிமிடங்கள்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவீங்க. தசைகளின் புத்துணர்ச்சி. சூடான நீரில் குளிப்பது உங்கள் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. அது மட்டுமின்றி இது தசைகளில் உள்ள வலியை குணப்படுத்தக்கூடியது. இது தசை பிடிப்புகளை நீக்கி தசைகளோட நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கும். சர்க்கரை நோய். ஆய்வுகளின்படி சூடான நீர்ல குளிப்பது சர்க்கரை நோய் உள்ளவர்களினோட சர்க்கரை அளவை குறைப்பதாக கூறப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுல தினமும் 20 முதல் 30 நிமிடம் வரை சூடான நீர்ல குளிப்பது சர்க்கரை நோய் உள்ளவர்களோட சர்க்கரை அளவை 12% குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படி குளிக்க வேண்டும்? ஆரோக்கியமான குளியலை பற்றி மருத்துவர்கள் கூறும்போது விரைவாக குளிப்பதால எந்தவித பலனும் கிடைப்பதில்லை. ஆரோக்கியமான குளியல் என்பது உங்கள் உடலை சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சியாக உணர செய்ய வேண்டும். ஆனால் அவசர குளியல்ல இது கிடைக்காது. எது சிறந்தது? குளியல் என்றாலே சிறந்துதான். ஆனால் உங்களுடைய வயது, குளிக்கும் நேரம், உடல் ஆரோக்கியம் போன்றவற்றை பொறுத்து உங்களுக்கு ஏற்ற குளியல் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வயது. 13 வயதுல இருப்பவர்கள் பெரும்பாலும் குளிர்ந்த நீர்ல குளிப்பாட்டுவதே அவர்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதே போல முதியவர்கள் மற்றும் கடின பணியில உள்ளவர்கள் சுடுநீர்ல குளிக்கலாம். அதே போல காலத்தை பொறுத்தும் குளிக்கும் நீரை மாற்றிக்கொள்ள வேண்டும். மழைக்காலங்கள்ல குளிர்ந்த நீர்ல குளிப்பது நிச்சயம் நல்லதல்ல. அதே போல குளிக்கும் நேரமும் முக்கியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.